கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நன்மை பெரியசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகின்றேன். உங்களுக்கு நன்மைகள் நடக்கும், உங்களுக்கு அதிசயம் நடக்கும். ஆண்டவர் நீங்கள் அவருக்குள் வளர வளர உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். சரி, ஜபத்தை குறித்த பாடத்தை இந்த வாரமெல்லாம் படித்தீர்கள் அப்படித்தானே? கடைசியாக ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் கற்றுத்தர விரும்புகிறேன். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 6:4. நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த வார்த்தையை சொன்னவர்கள் அப்போஸ்தலர்கள். ஆதி நாட்களில் திருச்சபை பெருக ஆரம்பித்தது, திருச்சபையில் வேலைகளும் பெருக ஆரம்பித்தது. ஊழியம் என்றால் அப்படித்தானே? ஊழியம் வளர வளர ஊழியத்தின் தேவைகளும் வளரும், ஊழியத்தின் தேவைகளும் பெருகும், ஊழியத்தில் உதவி செய்ய ஆட்களும் அதிகமாக தேவை. அப்படித்தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஊழியத்தில் வளர்ச்சி இருக்கும். இங்கே ஊழியம் வளர வளர ஊழியக்காரர்கள் சாதாரண பந்து விசாரிப்பு வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு ரெண்டு காரியத்தில் மட்டும் கவனம் செலுத்தினார்கள். ஒன்று, நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். ஊழியக்காரர்களே, உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். நானும் உங்களோடு கூட ஒரு உடன் ஊழியக்காரி தான். உங்களை போன்ற போராட்டங்கள் தான் எனக்கும் இருக்கிறது. ஊழியம் வளர வளர முக்கியமான ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய முடியாதபடி உங்கள் கவனத்தை திசை திருப்புகிற பல காரியங்கள் உங்களை சுற்றி நடக்கும். அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், வீடு விசிட் பண்ண வேண்டும், விசுவாசிகளுக்காக ஜெபிக்க வேண்டும், எல்லாம் சரிதான். ஆனால் அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் ரெண்டே ரெண்டின் மேல் தான் கவனம் செலுத்தினார்கள். ஒன்று, எல்லாரும் மற்ற வேலையை செய்யட்டும், நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள். நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும். அப்படி என்றால் அவர்கள் உட்கார்ந்து மணிக்கணக்காய் தேவ வசனத்தை படித்திருப்பார்கள். முதலாவது அந்த வசனத்தை தியானித்திருப்பார்கள். தியானித்ததைத்தான் அவர்கள் போய் மற்றவர்களுக்கு போதிக்க முடியும். நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் கூடவே ஒரு வார்த்தை வருகிறது, இடைவிடாமல் தரித்திருப்போம். உங்களை திசை திருப்ப பண்ணுகிற எந்த காரியத்திற்கும் இல்லை என்று மறுப்பு சொல்லிவிட்டு ஜெபிக்கிறதிலும் தேவ வசனத்தை தியானிக்கிறதிலும் அதை போதிக்கிறதிலும் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள் என்றால் உங்கள் ஊழியத்தின் எல்லைகள் இன்னும் விஸ்தாரமாகும். விலையேறப்பெற்ற ஊழியர்களை இன்றைக்கு பிசாசு திசை திருப்பி விலை பேசி அவர்களை தனக்கு அடிமைகளாக்கி கொண்டிருக்கிற நாட்களிலே எது உங்களை அடிமைப்படுத்துகிறது என்பதை கவனித்து அவைகளெல்லாம் ஒதுக்கிவிடுங்கள். விசுவாசிகளே, உங்களுக்கும் அப்படித்தான். ஆரம்ப நாட்களில் ஒன்றுமில்லாத நிலை, ஆண்டவரை தேடினீர்கள். இப்பொழுது ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டார். ஆசீர்வாதம் வந்த பிறகு அந்த ஆசீர்வாதத்தை காப்பாற்றுகிறதிலேயே உங்கள் நேரங்கள் செலவழிந்து போகிறது. உங்கள் தொழிலை விருத்தியாக்குவதிலே நேரம் செலவழிகிறது. உங்களுடைய பிஸ்னஸில் கவனம் செலுத்துகிறதிலே விசாசு உங்களை திருப்பி விட்டான். இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாம் நல்லது, தொழிலில் நன்றாக மேலே வாருங்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஜபம் பண்ணுகிறதிலும் வேத வசனத்தை தியானிக்கிறதிலும் நீங்கள் கவனமாக இல்லை என்றால் இந்த ஆசீர்வாதமே உங்களுக்கு சறுக்குதலாய் மாறிவிடும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள், தேவனிடத்தில் திரும்புங்கள். இடைவிடாமல் தரித்திருக்க வேண்டிய ரெண்டே ரெண்டு, ஜபம் பண்ணுகிறதிலும் தேவ வசனத்தை தியானித்து போதிக்கிறதிலும் தரித்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பரலோகத்தின் தேவனே, உங்கள் ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்று அப்போஸ்தலர் சொன்னாங்களே. வழிமாற பண்ணுகிற பல காரியங்கள் உலகத்தில் இருக்குதுப்பா. விசுவாசிகளை திசை திருப்புகிற பல காரியங்கள் உலகத்தில் இருக்குதுப்பா. ஊழியர்களும் தேவ ஜனங்களும் வாலிபர்களும் குடும்பங்களும் ஜெபம் பண்ணுகிறதிலும் தேவ வசனத்தை தியானித்து அதை எல்லாருக்கும் சொல்லுவதிலும் கவனமாக இருக்க அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மகா பெரிய ஒரு வளர்ச்சியும் எழுப்புதலும் வரப்போகிறது. அதற்கு முடி ஜனத்தை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. கிருபை கூட இருக்கட்டும். ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிற நீங்கள் ஜெபத்திலும் வேத தியானத்திலும் அதிக கவனம் செலுத்துங்கள். இன்னும் மேன்மையான வழிகளை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். காட் பிளஸ் யூ.